Hi friends, welcome to Top 7 Tamil. In the video TTM exam tips, we will see the questions in the part. If you are watching this video, you will see the exam tips in the part. If you want to see the link in the description, you will see the link in the description. இலக்கண வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ரா இளங்குமரனார். இலக்கண வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் ரா இளங்குமரனார். தமிழ் இசை இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் ரா இளங்குமரனார். தமிழ் இசை இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் ரா இளங்குமரனார். தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் ரா இளங்குமரனார். தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனாரினுடைய நூல்கள் வந்து இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் போன்றவை. தமிழச்சி என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். தமிழச்சி என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். அதே மாதிரி குழந்தை இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியரும் வாணிதாசன் தான். அப்போ வாணிதாசனினுடைய நூல்கள் தமிழச்சி, கொடிமுல்லை, குழந்தை இலக்கியம் போன்றவை. அடுத்ததா ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் வந்து கவிமணி தேசிக விநாயகனார். ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். மீண்டும் ஜீனோ என்ற நூலின் ஆசிரியர் சுஜாதா. மீண்டும் சூனோ என்ற நூலின் ஆசிரியர் சுஜாதா. இந்த வீடியோ டீ டைம் எக்ஸாம் டிப்ஸில் 345வது பார்ட்டில் இருந்த க்வெஷ்சன்ஸ் தான் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் டிப்ஸாக பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ.